இது உங்கள் வார நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம்சன் நமக்காக இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான பலன்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் தத்புருட்ராய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதய ஆதித்யா ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குழதை ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இந்த வாரத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்க போது இந்த வாரத்தில் என்னென்ன சிறப்பான நாட்கள் இருக்க போது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் ஆவலா காத்துட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பத்தி சொல்லுங்க சார் பொதுவாகவே வாரத்துல ஏழு நாட்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சதுன்னா இருந்தாலும் அந்த ஏழு நாட்களில் குறைஞ்ச ஆறு நாட்கள் வரைக்குமே அற்புதமான சிறப்பான நாட்களாக இந்த வாரம் அமையுது அதில் வந்து திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அதாவது பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று திங்கட்கிழமை வந்து ஏகாதசி திதியும் இருக்குது சுப முகூர்த்தம் இருக்குது அது ஒரு சிறப்பு பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் இருந்துகிட்டு இருக்குது பதினேழாம் தேதி புதன்கிழமை கரிநாளாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடாதனால கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்குது பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை வந்து பௌர்ணமி அருமையான பௌர்ணமி ஆரம்பிக்குது மற்ற நாட்களில் வரக்கூடிய பௌர்ணமி விட கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு விசேஷமான சிறப்புகள் இருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதே மாதிரி பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம் அதாவது திருக்கார்த்திகா இருக்குது திருவண்ணாமலை தீபமாக இருந்துகிட்டு இருக்குது பாவங்களை போக்கக்கூடிய பாவங்களை குறைக்கக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய மிகப்பெரிய திருவிழா வந்துட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை அதே மாதிரி இருபதாம் தேதி சனிக்கிழமை பஞ்சராத்ரா தீபமாக இருந்துகிட்டு இருக்குது அப்போது இந்த வாரத்தில் ஆறு நாட்களுமே வந்து அற்புதமான ஒரு சிறப்புகள் நிறைந்த தன்னுடைய மனுஷ வாழ்க்கைக்கு பொறுப்பான ஒரு நாட்களாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக நிறைய சிறப்பான நாட்கள் இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது உங்க வாயால கேட்டா இன்னும் சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் வந்து சார் வாயால சொல்லிட்டாரு நல் நன்மையா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருப்பாங்க சோ இப்ப பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் பார்க்கலாம் சார் முதலாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் வாரத்தில் முற்பகுதியில் ஆனால் அதே வார பிற்பகுதியில் உங்களுடைய முயற்சிகளுக்கான மேன்மை கிடைக்கக்கூடிய அல்லது முயற்சிகளுக்கான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தத்துருவமான செயல்கள் ஆரம்பிக்கும் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால வார ஆரம்பத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகத்தை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதி தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும் தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற விஷயத்துக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான வாரமாக தான் இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் காலங்கள் மாறலாம் ஆனால் உங்களுடைய கௌரவம் மாறக்கூடாது என்பதில் நிலைத்தன்மையோடு இருக்கிறது நல்லது தொழிலாளிலேருந்து முதலாளியாக மாறக்கூடிய வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரிஷப ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகும் அதே அஷ்டம தானம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் வந்து அசுர குருவா இருக்கிறதுனால எட்டாம் இடம் அப்படிங்கிறது தேவகுருவா குருவாகிய குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அசுர குரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி ஆச்சரியமான வளர்ச்சின்னு எப்படிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற வளர்ச்சி அப்படிங்கிறத விட எதிர்பார்க்க எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்கக்கூடியது என்னைக்கோ செய்த முயற்சிகளுக்கு இந்த வாரத்தில் பலன் கிடைக்கக்கூடியது ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய பேச்சு செயலெல்லாம் மற்றவர்களால் மதிக்கப்படுகிற அக்கம் பக்கத்தில் போற்றப்படுகிற சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களை வந்து பெருமையாக பார்க்குகிற அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது அற்புதங்களும் மேன்மைகளும் மதிப்பு மரியாதைகளும் நிறைந்த இந்த வாரத்தில் கால தேவன் சொல்லுகின்ற பூர்வ ஜென்மத்தை புரிந்து நடப்பது நல்லது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது ராசிக்கு எப்படி இருக்கு மிதனராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அல்லது அதற்கான முயற்சிகளாவது இந்த வாரத்தில் ஆரம்பமாகும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் ஏற்கனவே திரைத்துறையில் வந்து மறைமுகமாக உதவி செய்கிறவங்க மறைமுகமாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறவங்க உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய திடீர் பிரபல்யம் ஆகக்கூடிய உங்களுடைய வந்து மிகப்பெரிய அமைப்புகளை இந்த வாரத்தில் அதிகமாகவே சந்திக்கும் போகாத தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்கும் சனி பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால பிதா சம்பந்தப்பட்ட வகையில் பெருமையான ஒரு அமைப்புகள் இந்த வாரம் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இன்பம் என்பது இளம் வயதுக்கு மட்டுமே சொந்தம் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரபலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடக கடகராசிக்கு எப்படி இருக்குது சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் வார ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல கும்பராசியில் இருக்கிறதுனால சந்திர பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது இருந்தாலும் கும்ப ராசியிலிருந்து ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று குரு பகவானோடு சேர்ந்து கோழி சிற யோகத்தோடு இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பங்களுக்கு விளக்கம் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலையில் நிற்கக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்கோம் உங்களுடைய நட்பு அல்லது சொந்த பந்தம் அல்லது உத்தியோகத்தில் வந்து யாராவது ஒருவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து முன்னேறும் பொழுது இவரெல்லாம் முன்னேறும் பொழுது நாம் முன்னேற முடியாதாங்கிற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு உதயமாகும் அது ஆரோக்கியமான போட்டியாக இருந்துகிட்டு இருக்கோம் அந்த போட்டிகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னெச்சரிக்கையாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய முயற்சிகளை வந்து அள்ளி வீசக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ அவங்க எல்லோருமே உங்களை ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான முன்னேற்றம் இந்த வாரம் கடகராசிக்கு காத்துக்கிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பார்வையில் உண்மை இருந்தால் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது முன்னேற்றம் நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் வாரம் அடுத்ததான் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் இருந்தாலும் அதே சூரிய பகவான் அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் என்ன தான் உலகத்தில் பணம் செல்வம் திறமை இருந்துகிட்டு இருந்தால் கூட கல்வின்னு ஒன்று இருந்ததுனா தான் அடுத்து வரக்கூடிய களிகாலத்தை நம்ம வந்து தாங்கி ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு தானாகவே புரியக்கூடிய பக்கம் வந்துட்டு இருக்கோம் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில்

கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பமே இல்லாதவர்களுக்கு ஆகாதவர்களுக்கு திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண வயசை கடந்தவங்களுக்கு கூட திருமண பேச்சு உறுதியாகும் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரண் அமையக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் காதல் சம்மந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் களங்கம் இல்லாத காதல் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய காலமாகவும் இந்த வாரம் முழுவதும் வந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுடைய தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாகவே அமையும் வருமானங்களும் சந்தர்ப்பங்களும் அமையக்கூடிய இந்த வாரத்தில் வாழ்வில் உண்மை உண்டு வளர்வதில் நன்மை உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது சார் அடுத்தது ராசிக்கு எப்படி இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முன்னெச்சரிக்கையான செயல்பாடுகளால் முன்னேற்றம் அதிகரிக்கும் தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு மிகுதியாகும் ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் பூமிகாரன் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் சகோதர வகையில் ஒற்றுமையான சந்தோஷமான உறவுகள் நீடிக்கும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும் குறிப்பாக அதாவது தந்தையார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாக கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது தகுதிகள் கூடிய இந்த வாரத்தில் தந்தை என்பவர் கண்டிக்கவும் தாய் என்பவர் மன்னிக்கவும் தயாராக இருப்பது நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அய்யன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் அதுவும் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு ஜலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியது வெகுமானம் கிடைக்கக்கூடியது நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாக வியாபார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள உங்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் அதிகரிக்கும் வசிய சக்தி அதிகரிக்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும் அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கான தகுதிகளும் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கலக்கமான மன வாழ்க்கையில் விளக்கம் சொல்வதை தவிர்ப்பது நல்லது மதிப்பும் மரியாதையும் மிகுந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதாவது நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த வெற்றி எதிர்பார்த்த வரவு அப்படிங்கிறத விட எதிர்பாராத மேன்மைகள் கிடைக்கும் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் சாதாரணமாகவே அப்பளம் ஊதுபத்தி மெழுகுபத்தி ஊறுகாய் இந்த மாதிரி தயாரிப்பு அல்லது விற்பனைகள் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனைகள் எதிர்பார்த்த தொழில் வளம் அதே சமயத்தில் பண வளம் அதே சமயத்தில் உங்களுக்கு மனசுக்கு வந்து நல்லதொரு தகுதி கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வருகிற காலத்தில் வந்து எதிர்காலத்தில் நாமளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிறத விட நிறைய பேர் வாழ வைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மிகுதியாக கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் படித்தவன் பாட்டை கெடுப்பான் எழுதியவன் ஏட்ட கெடுப்பான்ங்கிற விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லது சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது மகர ராசிக்கு எப்படி இருக்குது சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உறவுகள் வகையில் செலவுகள் இருக்குன்னு தெரியும் ஆனால் அதே உறவுகள் மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒரு சில பேருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஏற்கனவே விவசாயத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்களை இந்த வாரம் சந்திக்க முடியும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு அந்த விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் புதிய கண்டுபிடிப்பு அல்லது புதிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் நம்ம வந்து மருத்துவம் படிக்கிறோம் இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படிங்கிற விட விவசாய துறையிலேயே உங்களுக்கான வெகுமதி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு குடும்ப குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனைவி சம்மந்தப்பட்ட வகையில் அதாவது குடும்பத்தில் வந்து வெளியில் நம்ம வேலைக்காகவோ வியாபாரத்துக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ போயிருந்தால் கூட எப்போ வீட்டுக்கு போகலாங்கிற எண்ணம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வந்துகிட்டு இருக்கும் மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமும் இன்ப உணர்வுகளும் இந்த வாரம் தத்தளிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆதி முதல் அந்தம் வரை அறிந்தவர் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது துறையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கும்பராசிக்கு எப்படி இருக்கு கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான யோகம் அதாவது உங்களுடைய மறைமுகமான முயற்சிகள் அதில் அல்லது உங்களுடைய தந்தரமான முயற்சிகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும் இதே சந்திர பகவான் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகும் நோய் சம்மந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்கள் எவ்வளவுதான் மருத்துவ தொந்தரவு இருந்தால் கூட அந்த மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான சூழல்கள் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் மருத்துவ ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் மருத்துவ துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் இரும்பு பிளாஸ்டிக் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட சிற்ப வடிவு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை அல்லது உங்களுக்கான கௌரவங்களை அல்லது உங்களுக்கான புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மந்திரத்தின் தந்திரத்தை மனதில் கொள்வது நல்லது மருத்துவ தொல்லைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து தான் மீனராசிக்கு எப்படி இருக்கு மீனராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஜெய லாபஸ்தானத்தில் வார ஆரம்பத்தில் இருந்து அதுவும் லாபஸ்தான அதிபதி சனி பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால சிந்திச்சு செயல்பட்டால் நல்லது நடக்குது அப்படிங்கிற தத்துவத்தை மீறி நீங்கள் சிந்திக்காமல் செயல்பட்ட காரியங்களுக்கு கூட நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அரசியல் வகையில் கொஞ்சம் தடைகள் இருக்கலாம் ஆனால் அதுவே சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கும் அரசாங்க வகையில் அதே மாதிரி நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் பெண்களை பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு மேலான வருமானம் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்களுக்கு மேலான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்குது தன்னுடைய குடும்பத்தில் நீங்கள் பெரியவரா நான் பெரியவராங்கிற பேச்சுக்கு இடமில்லாமல் ஒட்டுமொத்த குடும்பத்தில் வந்து மேன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உறவாக இருந்தாலும் பிரிவாக இருந்தாலும் உண்மையை புரிந்து கொள்வது நல்லதாக இருக்கும்

இந்த விளக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சார் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் தொடர்ந்து ஏற்றுவாங்க மூணு நாளுமே வந்து ஃபஸ்ட்டு டே ஜாஸ்தி ஏற்றுவாங்க லாஸ்ட் டே கம்மி ஏற்றுவாங்க இல்லை லாஸ்ட் டே ஜாஸ்தி ஏற்றி ஃபஸ்ட்டு டேலாம் கம்மி பண்ணுவாங்க ஸோ இந்த விளக்கு ஏற்றுறதுக்கான கான்செப்ட் என்ன எதனால இந்த விளக்கு ஏற் ஏற்றுறாங்க

தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதத்தில் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபம் என்று எல்லோராலும் அறியப்பட்ட அந்த திருக்கார்த்திகை தீபத்தன்று உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும் நீங்க வருஷம் பூரா தீபம் ஏற்றக்கூடாது திருக்கார்த்திகை மட்டும் தான் தீபம் ஏற்றணும் சாஸ்திரம் சொல்லலை வருஷம் பூரா உங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் தீபம் ஏற்ற முடியாமல் இருந்தால் கூட இந்த திருக்கார்த்திகை தீபம் என்று சரியாக ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணி என்று சொல்லக்கூடிய அந்தி சாயக்கூடிய அந்த அந்தி பொழுதில் வந்து திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அடுத்த நொடியிலேயே

கிடைக்கக்கூடிய குடும்பத்திற்கு மேன்மை கிடைக்கக்கூடிய சமூகத்துல சரியான ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்கிறதா வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால திருக்கார்த்திகை தீபத்தென்று கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உங்களுடைய இல்லத்துல உங்களுடைய உள்ளம் மனமார செயல்பட்டு அகல் விளக்கு அதாவது மண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை அதை அகல் விளக்குலதான் தீபமேத்தி வழிபாடு வச்சுக்கணும் திருக்கார்த்திகை தீபத்துக்கு நம்ம நிறைய பேர் தீபம் ஏத்துன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா தாமரைத்தண்டு போடு பஞ்சுத்தெறி போடு பல்வேறு விதமான விளக்கங்கள் சொல்றது பல்வேறு விதமான குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு நீங்கள் எந்த திரியாக இருந்தாலும் அது பஞ்சத்திரியாக இருந்தாலும் சரி நூல் திரியாக இருந்தாலும் சரி திருவண்ணாமலை தீபத்தன்று திரு கார்த்திகை என்று உங்களுடைய இல்லத்தில் வந்து தீபம் ஏற்றணும் அதே மாதிரி தீபத்துக்கு வந்து எந்த எண்ணெய் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா ஆதிகாலம் தொட்டு கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்துவது நல்லெண்ணெய் மட்டும்தான் அதனால நீங்கள் எண்ணெயை உபயோகப்படுத்தி தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் தீபம் ஏற்றுவது என்னைக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா திரு கார்த்திகை என்று நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் திரு கார்த்திகை என்று அப்போ திருக்கார்த்திகை இருந்து தொடர்ந்து மூணு நாள் ஏற்றுறது அதாவது திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம வந்து தீவ மேத்திரை அப்படிங்கிறத விட உங்களுடைய வீட்டில் சாதாரண வீட்டில் பூஜை அறையில் மட்டும் தீவ மேத்திரது அப்படிங்கிறத விட வீடும் முழுவதும் தீவமேற்றி வீட்டுக்குள் இருக்கக்கூடிய துஷ்ட தேவைகள் மட்டுமில்லை வெளியிலிருந்து வரக்கூடிய தேவையில்லாத வில்லங்கங்கள் கூட வழியிலேயே நிற்கக்கூடிய வழியிலேயே தகர்த்தெறக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த திருக்கார்த்திகை உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு திருக்கார்த்திகை தீபத்தன்று உங்களுடைய இல்லத்தில் தீபம் அதற்கு முன்னாடி நம்ம திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபத்துக்கு வீட்டில் தெய்வமேத்துறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்துக்கு யாராக இருந்தாலும் கார்த்திகை தீபத்தன்று உங்களுடைய வீட்டில் தீபம் ஏத்துவதற்கு மூன்று நாளைக்கு முன்னாடியே உங்களுடைய குலதெய்வத்தை

சார் கார்த்திகை தீபம் கான்செப்ட் என்ன அதே மாதிரி கண்டமேனிக்கு நம்ம வந்து விளக்குகள் ஏற்றிடக்கூடாது அதுக்குன்னு ஒரு கவுண்டிங் இருக்கு இத்தனை விளக்கு ஏத்தினா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ வார வாரம் எங்களுக்காக புது புது விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நெஞ்சுக்கிணைய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார ரீதியான வார பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட நன்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான

வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க அந்த இரண்டு நம்பருமே அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஆகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாமல் பாருங்கள் இன்கேஸ் டிவியில் நம்மளோட நிகழ்ச்சியை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா எந்த நேரம் ஆனாலும் போய் நீங்க பாக்கலாம் இந்த மனத்த வரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்